Hello friends, assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தைராய்டு அப்போ என்ன மாதிரியான டயட் இருக்கலாம், என்ன மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓட்ஸ் ஸ்மூதி. அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பனானாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதாம் பத்தி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன், ஓட்ஸை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன், டாப்பிங்ஸ்க்காக சியா சீட்ஸு, ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃப்ளாக்ஸீட்ஸு, புதினா லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்வீட்காக டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ஸ்மூதி நம்மளோட வெயிட் லாஸ்க்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மார்னிங் டைமில் நம்ம இந்த ஸ்மூதி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம லாங் டைமுக்கு வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதை நம்ம நைட் டைம் டின்னராக கூட எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஃப்ளாக்ஸீட் சியா சீட்ஸ் எடுத்துக்கிறதுக்கான காரணம், இது நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தரும். அதனால அன்வான்டாக அடிக்கடி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் பசி எடுக்காது. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். சியா சீட்ஸ் மட்டும் ஆட் பண்ண வேணாம், அது நம்ம டாப்பிங்ஸ்க்காக எடுத்து வச்சுருக்கோம். இந்த பனானாவில் எல்லா விதமான விட்டமின்ஸும் இருக்குது. நான் இங்கே எனக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்ஸ்க்காக டேட்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் டேட்ஸ் சேர்த்துக்கலாம். மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணுறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நான் இங்கே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃப்ளாக்ஸீட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃப்ளாக்ஸீட்ஸை வெறுமனை சாப்பிடும்போது அதில் வளவளப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அதை பொடிச்சு சாப்பிட்றோம். இது மாதிரி ஃப்ளாக்ஸீட்ஸை பொடிச்சு டெய்லி மார்னிங் சாப்பிட்டாலே நமக்கு முடி கொட்டுறது நின்று நல்லபடியாக முடி வளரும். இங்கே எனக்கு தேவையான அளவுக்கு இந்த ஸ்மூதிக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பிடிக்கணும்னா அதை மாதிரி வாட்டர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்மூதி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். எந்த விதமான டயட் இருந்தாலும் நம்ம அதை 3 மந்த் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் அதுக்கான நல்ல ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட ஓட்ஸ் ஸ்மூதியை நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே சியா சீட்ஸ் வச்சு டாப்பிங்ஸ் பண்ணிக்கிறேன். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 3 மந்த்து தைராய்டினால் வெயிட் கெயின் பண்ணவங்களும் சரி, பிசிஓடினால் வெயிட் கெயின் பண்ணவங்களும் சரி, இதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 3 மந்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்போது என்னோட லேப் ரிப்போர்ட்ஸை இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். 2018 ஜூலையில் நான் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ எனக்கு 1 பாயிண்ட் தைராய்ட் ஹார்மோன் கூட இருந்தது. நான் டெஸ்ட் எடுத்ததுக்கான ரீசன் எனக்கு தின் ஹேரும் ட்ரை ஸ்கின்னும் வந்தது, அதனால தான் எடுத்து பார்த்தேன். ஜூலையிலேருந்து ஜான்வரி வரைக்கும் கண்டினியூஸாக மெடிக்கேஷன் எடுத்தேன். அப்போதைக்கு என்னோடய தைராய்டு ஹார்மோன் அண்டர் கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கடுத்து ஜான் டு மே வரைக்கும் தைராய்டு ஹார்மோன் டேப்லெட் எதுவுமே எடுக்காமல் இது மாதிரியான ஃபுட் ஹேபிட்டில் இருந்தேன். என்னோடய தைராய்டு ஹார்மோன் நல்லாவே கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்து 3 இயர்ஸ் கழித்து இப்போ தான் ஒரு 2 டேஸ் பிஃபோர் போய் நம்ம சேனலில் போடுறதுக்காக தைராய்டு ரிப்போர்ட் அகெயின் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1.25 தான் என்னோடய தைராய்டு ஹார்மோன் லெவல் இருக்குது. இது மாதிரியான ஃபுட் ஹேபிட் ஃபாலோ பண்ணி நீங்களும் தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள்.